டிஜிட்டல் இந்தியா திட்டம் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் தனியார் கல்லூரி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட தொழில் முனைவோர் மேம்பாட்டு கருத்தரங்கை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அமைச்சர் டிஜிட்டல் இந்தியா திட்டம் மூலம் கிடைத்த 2 லட்சம் கோடி ரூபாய் சேமிப்பு உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் பிரதமர் மோடியின் முயற்சியால் தமிழாக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டு உள்ளதாகவும் மாணவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் முருகன் கூறினார். அடுத்த 25 ஆண்டுகளுக்குள் இந்தியா வளர்ச்சியடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் முன்மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதில் ஒன்றுதான் டிஜிட்டல் இந்தியா திட்டம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் மூலம் மக்களிடம் மத்திய அரசின் திட்டங்கள் நேரடியாக கொண்டு செல்லப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் முருகன் கூறினார். முத்ரா திட்டத்தின்படி அதிக எண்ணிக்கையில் தொழில் முனைவோர் உள்ள மாநிலங்களில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மூலமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் அரசாங்க பணமானது மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 2 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களுக்காக நாம் செலவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, 2 லட்சம் கோடி ரூபாய் நம்ம இந்த டிஜிட்டல் இந்தியா வந்து நடைமுறைப்படுத்தினால டைரக்ட் பெனிஃபிஷரி ஸ்கீம்ஸ் கொடுத்ததுனால அரசாங்கத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாயை நாம் சேமித்து இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் 10 கல்லூரிகளிலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனா்.